பொய்க்கால நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு உள்ள வீடியோவில் நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாம்பு 1 கோடி ரூபாய் விலை போகுதா, ஒரு பாம்பில் இவ்வளோ நன்மையா அப்படி இப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாம்பு இனத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அப்படி என்ன ஒரு பாம்புடைய விலை 1 கோடி போகுது, அது என்ன பாம்பு, அதோடைய ரகசியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பாம்புடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிறதாங்க, இது பேர் தான் மண்ணுளி பாம்பு. இந்த பாம்புகள் பார்ப்பதற்கு புழு போலவே தெரியவங்க. இவைகள் மிகவும் சாதுவானதும் மற்றும் ஊர்ந்து மிகவும் மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு பாம்பு இனம் தாங்க. அதாவது இன்னும் சொல்லப்போனால் இதை பாம்பு இனமே இல்லை, இது ஒரு வகையான புழு இனம்னு சொல்லப்படுறவங்களும் இருக்குது. பெரும்பாலும் இந்த பாம்புகள் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் மட்டும்தாங்க வெளியே வரும். அதுவும் எதுக்காகனா அதோடைய இரையை தேடுறதுக்காக இரவு நேரங்களில் வெளியே வரும். இப்படி இருக்கக்கூடிய இந்த மண்ணுளி பாம்புகள் இந்தியா, ஈரான், பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் காணப்படுகிறது. இதோடைய வாழ்விடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வறட்சியான மற்றும் சமவெளிகள் மட்டும்தாங்க. மணல் பாங்கான இடங்களில் பெரும்பாலும் இது காணப்படும். இந்த பாம்புகளுடைய உணவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலி மற்றும் கொறி துண்ணக்கூடிய சிறு சிறு பாலூட்டிகளையே உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பாம்பு இந்த பாம்புங்க. இந்த பாம்பு குட்டி போடும் தன்மை கொண்டது. பொதுவாகவே நம்ம பாம்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா முட்டை விட்டு அதை குஞ்சு பொறித்து வெளியே வரத்தை தான் நம்ம பார்த்துருப்போம். அதாவது பாம்பு குட்டி போட்டு வெளியே வரத்தை தான் பார்த்துருப்போம். ஆனால் பாம்பே குட்டியை போடுறத இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோங்க. அப்படி குட்டி போட கொடுக்குற இந்த பாம்பு தன்னுடைய வயிற்றிலே, அதாவது பெண் பாம்பு தன்னுடைய வயிற்றிலே முட்டைகளை சேகரித்து அதோடைய குட்டிகளாக வெளியே இடுதுங்க. அப்படி இடக்கூடிய பெண் பாம்பு ஒரு தடவைக்கு 14 குட்டிகள் வரை போடக்கூடிய தன்மை உடையது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்புக்கு ரெட்டை தலை இருக்குது, அதனால தான் இதுக்கு மருத்துவத்தில் அதிக பயன் இருக்குது, வெளிநாடுகளுக்கு கடத்துகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அதோடய உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாம்புக்கு ரெட்டை தலையெல்லாம் இல்லைங்க, இந்த பாம்புக்கு ஒரு தலை தான். அதோடைய வாளுடைய அமைப்பு தான் நமக்கு ரெண்டு தலை மாதிரி தெரியுது, ஆனால் இந்த பாம்புக்கு ஒரு தலை தான். இப்படி இருக்கக்கூடிய இந்த பாம்பு இது வரைக்கும் யாரையாவது கடிச்சிருக்கா, இந்த பாம்பால் ஏதாவது ஆபத்து வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே இல்லைங்க. இந்த பாம்புக்கு விஷத்தன்மையே கிடையாது. இது வரைக்கும் யாரையாவது கடிச்சிருக்கா அப்படின்ற ஆதாரம் எதுவுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த பாம்புகள் மிகவும் சாதுவானதும் விவசாயிகளின் நண்பனும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா இந்த பாம்பு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ செழிப்பாகவும் பசுமையாகவும் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த பாம்புகளை வயல்வெளிகளிலும் பொது இடங்களிலும் யாராவது பார்த்தா இந்த பாம்பை பிடிச்சி விற்றா பல கோடி கிடைக்கும் இப்படி அப்படின்னு நம்பிக்கிட்டு இந்த பாம்புகள் அழிவுக்கு ஒரு காரணமாக ஆகிடுதுங்க. அப்படி இந்த பாம்பை நம்ம பிடிச்சி விற்றோம்னா என்ன கிடைக்கும்னு சரியாக தெரியல. ஆனால் நீங்கள் போலீஸ்கிட்ட மாட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 6 லிருந்து 1 வருஷம் ஜெயில் கிடைக்குங்க. அது என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் விலங்குகள் சட்டம் 1972 கீழ் இந்த பாம்பு வகைகளை வளர்க்கவும் ஏற்றுமதி செய்யவும் தடை செய்யப்பட்டுள்ளதுங்க. மீறி வளர்க்குறவங்களையும் ஏற்றுமதி செய்கிறவங்களையும் சிறைச்சாலை, அதாவது ஜெயிலில் அடைக்கக்கூடிய சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. எனவே மக்கள் யாரேனும் இந்த பாம்புகளை கண்டெடுத்தீர்கள்னா ஆள் நடமாட்டம் இல்லாமல் வனப்பகுதியிலோ அல்லது வயல்வெளிகளிலோ விடுவது இந்த பாம்பினத்திற்கும் விவசாயத்திற்கும் ஒரு பெரிய பயனாக அமையும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதிக விஷம் வாய்ந்த சில பாம்புகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you.